போடு. சாப்பிடுங்க. இவ என்ன ஜாதியோ, எங்கிருந்து வந்தாளோ, தாலி கட்டாம புழைக்கிறா, இவகையால் நான் சாப்பிடணுமா? அப்படியா? சரி, அவகளை சாப்பிடாத, எங்களை சாப்பிடுறியா? இந்தா அப்பனுக்கு சோறு போடுற லட்சணமாடா இது, மொத்த பாறையில உட்கார வச்சு போடுறிய. நீ எனக்கு சின்ன வயசுல நிலம் சோறு போடல, அது மாதிரிதான் நான் போடுறேன். இந்த சாப்பிட சாப்பிட, வாய துறையா, மூஞ்சி மேல அடிப்பேன், சாப்பிடியா. இந்த என்னமோ, நீ என் வீட்டுக்கு வந்த விருந்தாடி, இந்த இத குடி. வேண்டாண்டா. எப்படியா நீ பழகிக்கிறது? சாப்பிடாம நீ செத்து போயிட்ட ஆவி அலையும். நீ என்ன உண்மையிலேயே பெத்தவனா இருந்தா இத நீ சாப்பிடுற? ஏய், அத மட்டும் சொல்லாத. உண்மையிலேயே பெத்தவன் தான். ஏங்க, வயசான காலத்துல அவருக்கு இதெல்லாம் கொடுத்து பழக்கறீங்க, பெத்த அப்பன புள்ள இப்படி கெடுக்கலாமா? எப்படி, மதுர வீரனுக்கு கல்லும் மாரியாத்தாளுக்கும் ஆடு வெட்டி நன்றி செலுத்துறாங்களோ, அது போல மவங்காரம் எது சாப்பிட்டாலும் அப்பனுக்கு பாதியை கொடுத்து நன்றி செலுத்துறண்டி. புரியுதா? தா சிகரெட் பிடி. ஆனா உடம்புக்கு நல்லது இல்ல. சரி, உனக்கு நல்லது இல்ல, நான் பிடிக்கிறேன். வாய் துற. பரமு, மரியாதை பேசுறா. பரமேஸ்வரா, ரொம்ப நாளா மனசுல மறைச்சு வச்சுக்க, உண்மையை உனக்கு சொல்லிடுறேன். நீ முரடன் ஆயிருந்தாலும் ரொம்ப நல்லது. உங்க அண்ணன் இருக்கான, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னைக்கு காத்தால உன்னை பத்தி சொல்றான் என்கிட்டயே. நீ அப்பன் தானே? ஆமா. இங்க தின்னு அங்க தின்னு தப்பு இல்ல, ஆனா அங்க தின்னதை இங்க வாந்தி எடுக்காத, இங்க தின்னதை அங்க வாந்தி எடுக்காத. காலையில ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சின்னு அரசியல்வாதி மாதிரி மாறாத. புரியுதா? அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதே உன்ன மாதிரி கிளவஞ்சதான். டேய், அடிக்கிறியாடா என்ன? எங்க அம்மா நீ அடிச்சிருக்கல, சின்ன வயசுல எத்தனை தடவை பாத்துருக்க. நல்லதா ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன். நல்லதாவா சொல்ற? மாடுகளுக்கு லாடம் கட்டுறத அதிகமா வேலை வாங்கத்தான், அதே மாதிரிதான் பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறதும். மாடுகளுக்கு புரியறது இல்ல எதுக்காக லாடம் கட்டுறாங்கன்னு, அதே மாதிரி பொம்பளைங்களுக்கும் தெரியறது இல்ல எதுக்காக தாலி கட்டுறாங்கன்னு. போதுமா? அதுக்கு ஆஸ்பத்திரி தானே. எனக்கு என்னங்க தெரியும்? அது சரி, உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல? என்னங்க வண்டி எங்கே நிறுத்திட்டீங்க? சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வந்தலான்னு பாக்குறேன். என்னடி இப்படி வாய்ப்பு வந்துட்ட? இதெல்லாம் ஏற்கனவே சொன்னது தானே, இந்த குழந்தை குட்டி தொந்தரவு எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதாங்க. அதுக்காக? என்ன அதுக்காக? ஊர்ல குழந்தை குட்டி பெத்தவங்க என் வண்டி நிம்மதியா இருக்கான்? உனக்கு யாராவது தெரிஞ்ச சொல்லு பாப்போம். உங்க அப்பா அப்படி நினைச்சிருந்தாருன்னா நீங்க எப்படிங்க? அவர் நினைச்சது இருக்கட்டும், இப்ப நான் நினைக்கிறதா முக்கியம். இப்ப இருக்கிற குழந்தைங்களே இந்த நாட்டுக்கு அதிகம், இன்னும் 100 வருஷத்துக்கு தாங்கும். வேண்டாங்க, நீங்க நாலா பக்கமும் ஓடி அலையறவங்க, நான் வீட்டோட இருக்கிறவ, ஆபரேஷனை நானே பண்ணிக்கிறேன். நீங்க எப்பவும் ஆம்பளையா தான் இருக்கும். அது வந்து ஆபரேஷன் நீங்க பண்ணிக்க கூடாது. இந்த பொட்டச்சிங்க கொஞ்சம் சுயநலவாதி தான் நினைச்சேன், சமயத்துல நம்மள அசத்தி விடுறாளுக. உனக்கு நாங்க ஆபரேஷன் பண்ண முடியாதுமா? கர்ப்பமா இருக்காங்க சார். என்னமா அது? ஏமா அதை முதல்ல சொல்லல? வயித்துல குழந்தை இருக்கும் போது கர்ப்பத்தோட பண்ண கூடாதுமா, அது ஆபத்தா போயிடும். நான் கர்ப்பமா இருக்கேனா? டாக்டர் ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி என் வயத்துல வளர்ற குழந்தைய கழிச்சிடுங்க. நீ என்னமா சொல்ற? பொண்ண ஜெயிலுக்கு அனுப்புறேன்னு சொல்றாங்க. கவர்மெண்டே 2 பேத்துக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்கு. இவங்க என்னடா தாராளமா ஒண்ணு கூட வேணாம் நினைக்கிறாங்க. என்ன பாண்டி சொல்ற? ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறதா சொன்னாங்க. ஓஹோ, அது வேற இருக்கா? ஏண்டா சேகர், இவங்க சொன்னாங்கன்னா நீ எப்படி நம்பின? சரி, இந்த உடம்ப பார்த்தா நம்பிதான் ஆகணும். சேகர், இவங்க சொல்ற குழந்தைக்கு 1 வயசு ஆகல, 7.5 வயசு ஆகுது. அந்த குழந்தை தான் இவங்களை இங்க அனுப்பியிருக்கு. என்னங்க பின்ன? என்னமா அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வயிற்று இருக்கிற குழந்தைய கொல்ல வந்துட்ட, நாளைக்கு நீ தூக்கு போட்டுக்கிட்டு செத்தாதான் உன் கூட பொழப்பு நடத்தும்னு சொன்னா தூக்கு போட்டுக்கியா?
அப்புறம் எங்க இந்த போராட்டம் நடத்துறது? இந்த பாரு, உன் வயிற்றுல இந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்ச பிறகுதான் அவனை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அதனால இந்த குழந்தைய நீ வளர்க்குற, அவனை நான் திருத்துறேன். இது என்ன மறைக்கூடிய விஷயமான்னு பாக்குறீங்களா? மறைக்க முடிஞ்ச அளவுக்கு மறைங்க, மறைக்க முடியாத அளவுக்கு குழந்தை வளர்ந்தா எந்த தகப்பனுக்கு மனசு மாறும்? அதையே அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். சேகர், இப்ப இவங்க யோசிக்கிறது குழந்தை பிரச்சனை இல்ல, அவங்க வீட்டுக்காரன் எப்படி ஏமாத்துறதுன்னு தான். நீங்க இந்த வழக்கமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணா அரிசி இந்த புடவை எல்லாம் கொடுப்பீங்களே, அதுல ஒரு செட்டு கொடுத்து விட்டுரு. போய் வாங்கிக்கம்மா, நான் சொல்லிடுறேன். ஏய், இது ஒண்ணும் கடனா கொடுக்கணும், அப்புறம் பணம் கொடுத்து விட்டுறேன். காசு கொடுக்க வேண்டாம்டா, என்னைக்கு இருந்தாலும் நீ அறுக்க வருவ இல்ல, அன்னைக்கு கழிச்சுக்கிறேன். இதான் டாக்டர் கிட்டே பழக்கம் வச்சு கூடாதுன்றது. வாங்க வாங்க, இந்த மாதிரி சமயத்துல முள்ள வரணும். கொண்டாங்க. டேய் சுப்பு, ஜோடா என்னடா இது? அரிசிங்க. அட, ஆஸ்பத்திரியில ரேஷன் கடைய மாத்திட்டாங்களா? அரிசி வந்துறாங்க, உப்பு மிளகாய் புளி எல்லாம் தர மாட்டாங்களா? ஏங்க, நீங்க செஞ்சுக்க வேண்டியது, அவங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. நாளைக்கு நீங்களே ஒரு குழந்தை வேணும்னு பிரியப்பட்டா கூட இந்த ஜென்மத்துல அவங்களால குழந்தைய பெத்துக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சுட்டு வந்து நிக்கிறாங்க, கிண்டல் பண்றீங்களே. அதுக்காக பொம்பளை எல்லாம் தலையில தூக்கி வச்சுட்டு ஆட சொல்றியா? போடா. கற்புக்கரசி தாய்குளம் சமதாங்கி மெழுகு பத்தின்னு பட்டம் கொடுத்து பொம்பளைங்களை நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. நான் பொம்பளைங்களை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கேன். இவரை கடைசி வரைக்கும் இழந்துட கூடாதுன்னு தானே இந்த கர்ப்பத்தை மறைச்சு வச்சிருக்கேன். அது என்னால முடியுமா? அவர் மாச கணக்குல மாட்டு வியாபாரத்துக்கு வெளியூர் போவாரு. உங்க நல்ல நேரத்துக்கு அவர் எப்ப வேணாலும் போலாம். பயமா இருக்கிறக்கோ? எலும்பும் தொலுமா இருக்கிறவங்களுக்கு தான் ரெண்டு மூணு மாசத்துல தெரியும். ஆனா உங்க உடம்பு வாக்கு நாலஞ்சு மாசத்துக்கு ஒன்னும் தெரியாது. எங்க மாமா ரொம்ப உஷாரான ஆளு, வழக்கம் போல மாசத்துல மூணு நாளும் வெளியவே உட்காருங்க. ஆமா, நீங்க எப்ப உட்காருவீங்க? நாலு அஞ்சு தேதியில. நாலாம் தேதி தான் போயிடுச்சு, இன்னைக்கு தேதி அஞ்சு இல்ல, இப்போ உட்காந்துருங்க. ஐயோ, அவர் வராரு வராரு, வாங்க. நான் இதை மறைச்சு வச்சிருக்கிறதே தப்பு. மேலும் மேலும் இதை ஏமாத்திட்டு இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆயிட போகுது. எல்லாம் அவருக்காக தானேக்கா. என்னங்க இந்த மாதிரி? தாங்க சினிமா போஸ்டர் தின்னுட்டு அடிக்க போனா கடிக்க வருதுங்க. டப்பிங் படம் போஸ்டர் தின்னு இருக்கும்டா. அந்த மூணு நாள் சமாச்சாரம் தானே, நான் எதையும் மறக்க மாட்டேன். யானை மாதிரி அந்த மூணு நாளைக்கு சத்துணவு சாப்பிட சாப்பிடனா பலம் வேணா என்ன வைக்கப்படுற சாப்பிடு. அட சாப்பிடனா சுப அடுப்பு ரெடி பண்ணு, சமையல் பண்ணுவோம். தனியா இருக்கணும், மலைக்கு மேல வீட கட்டிட்டீங்க, தண்ணி கீழே இருக்கு. இந்த மூணு நாளைக்கு நான் எல்லாம் அவஸ்தப்படணும். 27 நாள் நமக்காக அவஸ்தப்படுற, மூணு நாள் நம்ம உதவி செய்ய கூடாதா? இந்த மூணு நாள் தாங்க நீங்க எனக்கு வேற ஆள் மாதிரியே தெரியுறீங்க. அசத்து அத்தனை குளத்தையும் சரி, நல்லதா இருக்க சுப. பொம்பளையில இவ தாண்டா உண்மையானவன் நினைக்கிறேன். நம்ம கணக்கு தப்பாதுங்க. சரி தம்பி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். பட்டதாரிகளுக்கு கடன் கொடுக்கணும்னு கவர்மெண்டே ஆர்டர் போட்டிருக்கு. ஆனா நீ கேட்கிற கடனை எங்களால உடனே கொடுக்க முடியாது. சார், நீங்க எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என்னுடைய எருமை பண்ண திட்டத்துக்கு உதவி பண்ணும். நீங்க ரவுண்டா 1000 எருமை தராவிட்டாலும் பரவாயில்ல, 998 or 999 கொடுங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எருமைங்களை சேகரிக்க வேண்டியது எங்க பொறுப்பு, கடன் பணத்தோட வர வேண்டியது உங்க பொறுப்பு. சீக்கிரமே வி வில் மீட் இன் சந்தை. அதெல்லாம் உண்டா? லாரிக்கு பின்னால ஓடி வர முடியாதுங்க. மாடே லாரியில ஏறுது, அப்புறம் நீ என்னடா? அப்ப நான் மத்த ஏற்பாடு எல்லாம் கவனிக்கிறேன். அடுத்த சந்தைக்கு நீ தான். இதுக்கு பேர் தான் வாட்ச். என்ன அதை குறைச்சிட்டு இருக்க? எனக்கு நறுக்கு தின்ன ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன்னு மூணு வேளை மட்டும் சாப்பிட்டு இருக்காத, வயிறு நிறைய நல்லா சாப்பிடு, புரியுதா? என்னது? சாரி சாரி, நான் வெளியூர் போறேன். வெளியூரா? ஆந்திரா. ஓங்கோல் சந்தை, மங்களகிரி திருநாள் சந்தை, அப்படியே ஆந்திரா கவர்மெண்ட்ல காங்கேயம் காலை 6 வேணும் கேட்டிருக்காங்க. பசுமாட்டுல அங்க இருக்கான், அதெல்லாம் முடிச்சுட்டு வருதுன்னா உடனே வர முடியுமா?
ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆகும். கடவுளே, எதுக்கு அந்த ஆளை கூப்பிடுற? ஒண்ணு இல்ல, நீங்க மாடும் கண்ணும் நிறைய வாங்கிட்டு வரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டேன். சும்மா அந்த ஆளை தொந்தரவு படுத்தாத, புரியுதா? வாங்க சாப்பிடலாம். கொஞ்சமேல பாப்போலாம். இந்த கர்ப்பத்தடை பண்ணதுல இருந்து ஒரு மாதிரி ஆயிட்டப்ல. நல்ல டாக்டரை காமிச்சு உடம்பு பாத்துக்க. பரவாயில்ல, நாளாவ நாளாவ நல்லாதான் இருக்க. ஒரே தின்னுட்டு இருக்காத சிரிப்பா. இந்த ஊருக்கார பயிலுங்க உன்னை எப்படியாவது துரத்திடுவோம்னு நினைக்கிறாங்க. அவங்க ஆசையில மண்ணு போட மாட்டேன். இருங்கடா, அந்த நிலத்துக்கு ரெண்டு மூணு மாசம். வம்சம் பெருகி வர, வளமெல்லாம் நிறைந்து வர, வாழ வளர்க அம்மா நலமுடனே நலமுடனே. டேய் ஜுப்பு, ஆந்திரா போயிட்டு வரதுக்குள்ள வாய்க்கல தண்ணி விட்டம் போல இருக்கு. ஆமா, என்னடா மரல இது? கழுத ரெண்டு மாசம் சனங்க. எவ்வளவு, எத்தனை மாசம்? ஏழு மாசங்க. எப்படி ஏழு மாசம்? கார்த்தி மாசம் தானே கொடுத்த? இல்லைங்க, ஆவணி மாசம். ஆவணியா? நான் தேர் சந்திக்கல போயிருந்தேன், வேற எப்படி கொடுத்தா? ஐயோ, நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பா. வாங்க. புடவை வாங்கி கொடுத்த மாசம் கூட மறந்து போச்சா? இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? காக்கி நாடால இருந்து வாங்கினது. பொம்பளை மனசோட ஆழ நீளம் எவ்வளவுன்னு தெரியாது சொல்லுவாங்க. கழுது நம்ம கட்டுற புடவையோட நீளமா தெரிஞ்சுக்க வேணாமா? அது என்னமோ, உங்க ஆம்பளைக்கு புடவை வாங்கினாலே மனம் கம்மியா தான் கொடுப்பான். எதுக்கும் நீங்க அளந்து பாத்துருங்க. கொண்டா விடு, விடு. இப்படி இழக்கிறதா இல்ல இப்படி இழக்கிறதா? இப்படியா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு. எத்தனை மாசம் சொன்ன? மூணு மாசம். நீங்க தானே சொன்னீங்க? வயிறு நிறைய தவிடு தின்ன மாட்டுக்கும் வயிற்றுக்குள்ள கண்ணு குட்டி இருக்கிற மாட்டுக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். ஏன்னா நான் அடிக்கடி மாட்டுக்கு பிரசவம் பாக்குறவன். என்ன ஒரு ஏழு ஏழு தெரியுமா? கில்லாடி நீ, வித விதைச்சவனுக்கே தெரியாம அறுவடை பண்ணிடலான்னு பாத்தியா? இத்தனை மாசமா எனக்கு தெரியாம எப்படி மறைச்சு வச்சிருந்த? அங்க இருக்க வயித்துல பொரியல கட்டிட்டு இருந்த. சும்மா பயப்படாமா?